மதுரை பானு கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம். அதுக்கு நான் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட வரமிளகாய் 8, மல்லி 4 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 2, அன்னாசிப்பு 1, ஏலக்காய் 5, கிராம்பு 7. இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். இப்போ இது கூட சிறிதளவு கருவேப்பிலை, அடுத்து இது கூட தேங்காய்ச்சில் 4, இதை நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம் 30. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ 1 நிமிஷம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டு நல்லா அரைச்சாச்சு. நல்லாவே அரைச்சிருங்க. ரொம்பவும் குறக்குறப்பாக அந்த மாதிரிலாம் அரைக்க வேணாம், ரொம்பவே நல்லா அரைச்சிருங்க. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். அடுத்து சின்ன வெங்காயம் 15, இதை நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி 2. இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ நம்ம கோழி சேர்த்துலாம். நாட்டுக்கோழி 1/2 கிலோ எடுத்து இதை நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துலாம். நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க, இல்லைனா இதில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி 6லேருந்து நம்ம 7 விசில் விட்டுடலாம். இப்போது 7 விசில் விட்டுருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது சிக்கன் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி சிறிதளவு கொத்தமல்லி சேர்த்துடலாம். ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி சேர்ந்தது பார்த்தீங்க. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் வித்தியாசமான சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.